விவசாயிகளுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன் அக்ரி இன்ஜினியரிங். மதுரை மாவட்டம் மேலூர் விவசாய கருவிகள் செய்கிறோம். அதை வந்து இப்போ தற்காலிகமாக இப்போ புதுசாக கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கோம். ட்ரேடிங்கும் பண்ணுறோம். அதாவது நீங்கள் விருப்பப்படுற பொருள் எந்த பொருள் வேணாலும் கேட்கலாம். உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு பணம் கட்டியே உங்களுக்கு அனுப்பிவிட்ருவோம். இதில் இருக்கிறது வந்து 68 சிசி வீரரு. இதோட விலை வந்து 19,000 ரூபா. பணம் கட்டியே உங்களுக்கு அனுப்பிவிட்ருவோம். அதாவது டிரான்ஸ்போர்ட்டில் பணம் கட்டி அனுப்பிச்சி விட்ருவோம். இதில் இருக்கிறது வந்து 52 சிசி டூ சோக்கு 12,000 ரூபா. இது வந்து 68 சிசி டூ சோக்கு 19,000 ரூபா. டிரான்ஸ்போர்ட் உள்பட நாங்கள் பெயிட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிவிட்ருவோம். அன்பாக்ஸை காட்டுறோம் பாருங்கள். முதல்ல வந்து இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். அப்போ தான் அதுக்குள்ளே என்ன ஜாமான் இருக்குது, என்னென்ன ஜாமான் வரும், அந்த இதில் வந்து 19,000 ரூபா 19,000 ரூபாய்க்கு என்னென்ன ஜாமான் வரும் அப்படின்றத உங்களுக்கு முழுமையாக தெரியும். வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள், பார்த்தா தான் புரியும். அன்பாக்ஸ் பண்ணுறேன். விவசாய சம்மந்தப்பட்ட நிறைய பொருள் பண்ணுறோம். இது வந்து வாங்கி திரடையும் பண்ணுறோம். திரடையும் பண்ணி உங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம். டிரான்ஸ்போர்ட் உட்பட அங்கே பணம் கட்டி உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுருவோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லைன்றதே தெரியும். இது வந்து 19,000 ரூபா அதனோட விலை. டிரான்ஸ்போர்ட் உள்பட நீங்கள் சொல்கிற ஊருக்கு அனுப்பி விட்ருவோம். கேட்லாக்கு இதுவும் கேட்லாக்கு இந்த மாடல் இருக்குன்றதுக்கு கேட்லாக்கு. நம்ம மேலே சகதி அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஏர் ஓட்டும்போது உழவு ஓட்டும்போது நல்லா அடிக்காமல் இருக்கிறது வந்து பேடு. இது வந்து டெப்த்து கேஜி தூள். ஆழம் அதிகமாக போகாமல் இருக்கிறதுக்காக எவ்வளோ ஆழம் தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டோமா ஊண்டிக்கிட்டு போவோம். டெப்த்து கேஜி இதோட விலை வந்து 19,000 ரூபா. பணம் கட்டி உங்களுக்கு அனுப்பிவிட்டுவோம். டூல்ஸ் பாக்ஸு டூல்ஸ் பாக்ஸு ப்ளக் ஸ்பின்னரு ஸ்க்ரூ டிரைவரு ஸ்டார் டிரைவரு ப்ளஸ்ஸு மைனஸு உருகிட்டு மாட்டிக்கிற மாதிரி இருக்குது. அது போக இதனோட போல் நெட்டு இதில் இருக்குது ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு. அது போக அலன்கி இருக்குது. டூல்ஸ் பாக்ஸு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் என்னென்ன ஜாமான் இருக்குது, என்னென்ன ஜாமான் வரும் வராதுன்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து ஆண்டில், இது வந்து ஆஸ்லெட்ரு. தனித்தனி பார்ட்டாக வரும், நம்ம தான் மாட்டிக்கணும். இதை எப்படின்னு பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே போல் மாட்டிக்கங்க. இது வந்து டெப்த்து கேஜி மாட்டக்கூடிய டூல். இது வந்து இன்ஜினில் மாட்டிடணும். இது டெப்த்து கேஜி இறக்கி ஏற்றுற டூல். இந்த டூல் வந்து இதில் மாட்டிடணும். மாட்டிட்டு எங்கே தேவையோ அங்கே பின்னு போட்டுக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட்டு இது வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். இது மட்டும் இறங்கி ஏறும் சரிங்களா. முழுமையாக வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வரக்கூடிய ஐடியல் வீல். இதோட விலை வந்து 19,000 ரூபா. நாங்கள் வந்து உங்களுக்கு இங்க சொல்ற ஊருக்கு டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பிவிட்டுருவோம். இது ஆண்டில். அந்த பக்கத்தையும் இந்த பக்கத்தையும் ஒன்னா சேர்க்கணும். உங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு அசம்பிள் பண்ணி காட்டணும்.
ரொட்டேட்டர் களை வெட்டுறது. இந்த ஓஸ் வந்து ஏர் கிளீனருக்கு போடக்கூடிய ஓஸ். ஏர் கிளீனர் வந்து உயரத்தில் இருக்கும், கீழே இருக்கிற டஸ்ட் வந்து அதிகமாக ஏர் ஃபில்டரை போய் பிளாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹைட்டாக கொடுத்துருக்காங்க. நாங்கள் செய்யல, ரெடிமேடாக வாங்கி தரோம் உங்களுக்கு. ஏர் கிளீனர் டூம் பெட்ரோல் ஊற்றுறதுக்கு புனல், கண்டிப்பாக ஆயில் கலந்து ஊற்றணும். டூ சோக்கு இதில் வேறு ஒன்றும் இல்லை. ஜி குட்டி தலைய சொல்ல டூல்ஸ் இதுலயே இருக்கும் பையா, டூல்ஸ் இதுலயே இருக்கும் ஃபுல்லா, மாட்டர் ஃபுல்லா இதுலயே இருக்கும். வா 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 அப்பா, கண்டினியூ ஓட்டும். இதுல வந்து பெட்ரோல் கிடையாது, ஆயில் பெட்ரோல் கலந்து போறது. பார்த்துக்குங்க எப்படி மாட்டினா என்னன்னு பார்த்துக்குங்க. இது ஒரு நர்லிங் இருக்கா, இதில் நர்லிங் இருக்கா, அந்த நர்லிங் இதில் போடணும். இங்கே பாப்பா பக்கத்தில் வந்து கட்டுப்பா, இந்த நர்லிங் இருக்கு பாருங்க, நம்ம உயரம் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். இதுலேயும் நர்லிங் இருக்கு பாருங்க, கட்டுப்பா இந்த பல்லு பல்லாக இருக்குல்ல, இதுலேயும் பல்லு பல்லாக இருக்கும். உயரம் எவ்வளோ தேவையோ கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். பாப்பா பாப்பா, இந்த நர்லிங் நேராக டைட் பண்ணோமா நம்ம வந்து திரும்ப விடாது, டைட் ஆகிக்கும். நம்ம எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இதை டைட் பண்ணிக்கிட்டாக்கா இது திரும்பாது. இந்த நர்லிங்கில் போயிட்டு இந்த பல்லு புல்லாக இருக்குதுல்ல, இந்த பல்லு புல்லும் அந்த பல்லு புல்லும் மேட்ச் ஆகிடுச்சுன்னா திரும்பாது. பிளைனாக இருந்தால் திரும்பும், இந்த பல்லு புல்லாக இருந்தால் இந்த பல்லும் அந்த பல்லும் மேட்ச் ஆகிடுச்சுன்னா திரும்பாது. அந்த போல்ட் எடுத்து போடு, எங்கள் டூல்ஸ் பாக்ஸ் இருக்கும் பாரு போல்ட், அந்த டூல்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணு. நான் டூல்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுப்பா. இப்போ இது வந்து எடுத்தியா, இதை இது வந்து எடுத்த. ஆ இந்த மாதிரி ஒரு போல்ட் வருது, இந்த போல்ட் எடுத்து அதை போட்டுக்கணும். ஆ அதுக்கு நட்டு சார் வர ஹைட் ஹைட்டு பார்த்துக்கோ. ஆ ரெண்டு பக்கம் ரெண்டு கோணை போட்டு பிடி லாங் வந்து காட்டுப்பா. இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியும், தொடச்சியா பாருங்க. அப்போ தான் இந்த இன்ஜின் வாங்குறவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அந்த வீடியோ இன்ஜின் எப்படி மாட்டணுன்றது தெரியணும் உங்களுக்கு. சீக்கிரம் சீக்கிரம் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. ஸ்பீடு ஸ்பீடு இன்னொரு ஆள் இருக்காங்க. இது வாங்கப்பா, இதை மட்டும் வா, டைம் வீடியோ வேகமாக ஓடு. இந்த அதான் அந்த தீக்கு அதை பிடிங்க போடு. இந்த ஆண்டியில் எத்தனை மாட்டு, இந்த ஆண்டியில் எத்தனை மாட்டு, இந்த ஆண்டியில் அடி. வா 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 கொண்டா, அப்படி கொண்டா, ஒவ்வொன்றா மாட்டு, ஒவ்வொன்றா மாட்டு, அது மேலே வச்சுக்க. ஆஸ்பிரேட்டர் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது ஆஸ்பிரேட்டர். ஆஸ்பிரேட்டர் ரைட் சைடில் போடு, இதோ இதே இதான் ரைட் சைடு, அங்கேருந்து தான் ஓட்டுறது. லூஸ் லூஸ் கரோ, ஆ தோடா இன்னும் ஒன்றும் லூஸ் பண்ணு, லூஸ் பண்ணு. இது வந்து இப்போ பாருங்க, எங்கே வச்சு டைப் பண்ணீங்களோ அப்படியே நின்றுக்கும். இங்கே வச்சு டைப் பண்ணால் இங்கே நின்றுக்கும், இங்கே வச்சு டைப் பண்ணால் இங்கே போயிடும். ஆ டைப் பண்ணு. நம்ம தேவையான அளவுக்கு இந்த பல்லு பல்லாக இருக்கிறத மாற்றிக்கலாம். அச்சா டைட்டு போதுமா? ஆ ரைட்டு, இதை மாட்டேன். ஏ ரைட் சைட் பா, இந்த பக்கம் வரணும் பா, டோருக்கு பாரு, ஆக்சிலேட்டர் இங்கே பாரு, இங்கே இருக்குது பாரு. இதுதான் சுவிச் ஆன் ஆஃப், இதுதான் ஆக்சிலேட்டர் தண்ணியாக தண்ணியாக தோதும். இல்லை இல்லை சரி, அப்படியா சுச்சி எங்கேருந்து வரும் இப்போ? ஆஸ்பிட்டல் ரைட் சைடு. ஆ சரி ரைட், இது மாட்ட மாட்டேன். ஆ சரி, அப்போ இங்கே இது எப்படி கொண்டு போய் அதை மாட்டி விட்டுருவோம் கனெக்ஷன். ஆ
இது வந்து ஆஸ்கர்ட் கேபிள் நான் ஃபிக்ஸ் பண்ணலாம் இது காண்டில போடு காண்டில மாட்டி டைம் அதிகமா ஓடாம டக்குனு எல்லாம் அவுட் கூட இல்ல பிட்டிங் பிட்டி கொஞ்சம் லாங் ஆங்க காட்டு பாக்குறவங்க அசெம்பிளி பண்ணனும் வாங்கிட்டு போய் அவங்க அசெம்பிளி பண்ணனும் எங்க 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 இந்த நோட் பண்ண குதிரை குதிரை ஒரு கலரா கொடுத்துருக்காங்க அதே கலர்ல தரணும் ஒயிறு வேற கலர்ல வேற கலர் மாத்தி மாட்டா ப்ராப்ளம் வருமா வராதா இதுக்கு தரலாமா சரி ரைட்டு இந்த ஒயரை வந்து இதுல சொருவிடணும் இந்த ஒயரை இதுல சொருவிடணும் தனித்தனியாக வரும் நம்ம தான் மாட்டி கொஞ்சம் நோட்டை போட்டு உள்ளதால் இருக்கதா ஆ மாட்டியாச்சு கோன் நாட்டு வரும் சீ நோட்டை உண்டனா என்ன இதே வசல இருக்காது எல்லாத்தையும் வளர்ச்சி சொல்லி இப்ப சொருகுனா உள்ள கிளிப் இருக்கு அதுவும் லாக் ஆகிக்கும் நம்ம எதுவும் டைட்லாம் பண்ண வேண்டியதில்லை அடாப்டர் சிஸ்டம் அப்படி சொருகுனா உள்ள போய் லாக் ஆகிடும் இது வந்து சுவிட்சி ஆன் ஆஃப் சுவிட்சி ஆ ஏர் கிளிப் எடுங்க பெட்டிக்குள்ள ஏதாச்சும் இருக்கா மாட்டலாமா நாங்க செய்யல மாட்டுப்பா இதுல ஒரு பிட்டிங் போட்டு பிட்டிங் போட்டு மாட்டு அதை கொண்டாந்து நல்லா கொண்டாந்து யூஸ் பண்ணி வெளியே கொண்டு வா அது பின்ன ரப்பர் இருக்குல்ல மின்னல் தலைக்கு ஆ அப்போ அடுத்து என்ன வேலை இந்த அந்த பேடு தூக்கி மாட்டு பேடு இங்கே இந்த அந்த டெப்த்துக்கு அப்படி வராது இதை தள்ளி போய் நட்டில் இந்த ரப்பர் தானே எடுத்து நட்டி ஆ அதை கூட இது கூட சுத்திட்டே இருந்துருக்கீங்க நீங்களே மாட்டிடலாம் அது பொம்மையில இங்கே தான் போட்டுக்குது அது இங்கே ஜாயின் பண்ணு இது வந்து டெப்த் கேஜ் இதில் பண்ணு இதில் பண்ணு அதுக்கு முன்னாடி அதை மாட்டு அதே அதே டெப்த் கேஜ் ஓல்டர் இது டெப்த் கேஜ் ஓல்டர் இந்தா இந்த ஓல்டர் இதில் மாடு இந்த இந்த ரெண்டு பின்னு இருக்கு பாருங்க அந்த ரெண்டு பின்ன வேணும் இதில் சேர்க்கணும் அப்புறம் அந்த வீலை வந்து இதில் கோர்க்கணும் நான் மெக்கானிக் இருக்க எல்லாம் தெரியுது இருந்தாலும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை வந்து பார்க்குறோம் கண்ணிலேயே பார்க்குறேன் இது வரையும் நம்ம இந்த மாதிரி வீடு கண்ணில் சும்மா யூடியூப்பில் பார்த்ததோடு சரி ஒன் சைடு த்ரெட்டு ஒன் சைடு ஃப்ரீ ஹோல்ஸா ஃப்ரீ
த்ரீ ஹோல்ஸா? இல்லை வேற போட்டான்னு பாருங்க, இல்லை வேதனா. சரி போடு போடு. இல்லை இல்லை செட்டாக தான் வரும். அதெல்லாம் இங்கே இப்போ டைட் பண்ண. இல்லை அது இங்கே மேலே காமிச்சாங்க, இங்கே மாட்டிங்குது. இதில் ஓசு, இதில் இதில் கிளாம்பு போட்டு, இதில் கிளாம்பு போட்டு இதில் மாட்டணும். இந்தா அதை கிளாம்பு இருக்குப்பா, அந்த கிளாம்பு போட்டு இதில் மாட்டணும். இங்கே பாரு, தோறு பாரு, இங்கே பாரு, எப்படி மாட்டணும். ஆ அதை கிளாம்பு போட்டு கொண்டுட்டு போட்டு மாட்டு. ஆ ஆ பாருங்க, இங்கே இங்கே வீடியோ பார்ப்போம் கேட்டேன். இந்த கிளாம்பு போட்டு இதில் டைட் பண்ணு. சரி அந்த வீடியோ தைக்க மாட்டேன், அப்புறம் டைட் பண்ணுவார். இந்த ஏர் கிளீனர் வந்து இங்கே மாட்டணும். சும்மா மாட்டி போதும் போதும், அதான் மறுபடியும் கழட்டி சும்மா அன்பாக்ஸ் அசம்பிளி பண்ணுறதுக்கு எப்படின்னு காட்டுறதுக்கு தான் வரும்ல. சரி அந்த வீலை தூக்கி மாட்டே, நான் பிடிக்காம நிற்கும். அந்த வீலடு வீல் வீல் ஆ அந்த வீலை கட்ட, வீலை காட்டுப்பா, வீலை காட்டு. ஆ அந்த வீல் வந்து பின்னாடி இதில் மாட்டணும். இந்தா காட்டு. இல்லை அதை மாட்டலாம், அந்த அந்த வீலை மாட்டு, வீலை மாட்டு. ஆ அந்த டைட்டில் மாட்டு. ஆ இங்கே காட்டு, இங்கே கவனிப்பா. அன்பாக்ஸ் வீடியோ இருப்பா கரெக்டாக, வீடியோ கொஞ்சம் தொலைச்சா பாருங்கள், அப்போ தான் புரியும் இது எங்கே வரும்னு. ஆ பின் போடு. ஆ ரைட்டு. ஆ வீடு பிடிச்சி வச்சா இப்போ ஆள் பிடிக்க வேண்டியதில்லை. ஆ நிற்கும். கொஞ்சம் வேகமாக வேகமாக வீடியோ ரொம்ப நேரம் ஓடுது. பாப்பா இந்த பாக்ஸ் கூட கை இருந்தால் காட்டுப்பா, இது என்ன போட்டுருக்குது. இந்த பக்கம் வந்து காட்டு, தெரியுற மாதிரி ஃபுல்லாக கிட்டமாக கொண்டு போக, கிட்டமாக படிக்கிற மாதிரி வச்சு கொண்டு போ. சேக் பண்ணாமல் கொண்டு போ, வேகமாக கொண்டு போ. படிக்க முடியுமா? சேக் பண்ணாமல் காட்டணும். என்ன போட்டிருக்கு? இன்ஜின் மாடல்னு போட்டு, இன்ஜின் டைப்புன்னு போட்டிருக்கா? நான் அப்புறம் என்ன போட்டிருக்கு? என்னப்பா படித்த பிள்ளை படித்து சொல்பா, நம்ம படிக்காதாள். ம், இந்த பக்கம் 68 cc போட்டிருக்கு. என்ன 22 kW போட்டிருக்கு. இது என்ன இது? GEOR க்ரோர் டிரைவா? என்னப்பா டிரைவ் தானே இது? நம்ம புதுசு இருக்கு, நம்ம வீட்டு ஜாமான் எல்லாம் சொல்லிடலாம். பெட்ரோல் ஊற்றி ஓட்டி காமிச்சிடலாமா? பெட்ரோல் இருக்கா? ஆ சீக்கிரம் ஆகிட்டோம், சீக்கிரம் ஆகிட்டோம். இந்த பாருங்க, இந்த பேடை கொண்டாந்து இங்கே மாட்டணும். இந்த பேடை கொண்டாந்து கிளாம்பு இருக்கு, இந்த கிளாம்பு அதில் மாட்டணும். தூட்டை வச்சு டைப் பண்ணுப்பா. ஆ ஆ மறுபடியும் கழிக்க போடுதான், போதும் போதும் பஸ்ஸு. ஹலோ ஜி, லகன் சார். நோ ப்ராப்ளம். ஆ சீக்கிரம் ஆகட்டும், வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. ஆ டெப்த்து கேச்சு, இதில் மாட்டு, இதில் மாட்டி டெப்த்து கேச்சு. ஆ அது ஆ அதை மாட்டு. எப்படி மாட்டாங்கன்னு பாருங்க. இந்த பெண்டாக இருக்குது, கீழ் பக்கம் வரணும், இப்படி வரணும். அப்படியே மண்ணு இது வந்து இந்த பக்கம் பார்க்கணும், அப்போ சில்பாகிட்டு போகும், அப்போ தான் வலிக்கிட்டு போகும். ம், இதுக்கு ஒரு பின்ன போடு. பிண்டாதி ஏதாவது பா, பிண்டாதி பா, பிண்டாதி. வருஷத்தி வருஷத்தி இல்லை காட்டுப்பா. இந்த வீல் வேணா வீல் மாட்டிக்கலாம், வீல் இல்லைன்னா உங்களுக்கு ஆழம் தேவை, அப்போ கூட குறைச்சி வேணா இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை போட்டு கொடுத்துட்டு போகலாம். இதில் வேறு ஏதாச்சும் டூல்ஸ் மாட்டதுனால மாட்டிக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். இப்போ இது ஓட்டிகிட்டே போகும்போது நம்ம விட்டாக நிற்கிற மாதிரி இந்த வீல் மாட்டியிருக்கு. அப்படியே இல்லைன்னா இந்த வீலை கட்டிடலாம், இந்த வீலை கட்டிட்டு இதில் உரைச்சிட்டு போகிற மாதிரி மாற்றலாம். இந்த பக்கம் அப்பா, இந்த பக்கம் கட்டுவோம். கொஞ்சம் டைட் பண்ணி பாருங்க, கொட்டி ஆகிற இல்லை. இந்த கீர் பாக்ஸுக்கு நடுப்புற ஒரு
மூணு இஞ்சுக்கு உலாம போகும். இந்த கீர் பாக்ஸுக்கு நேரா மூணு இஞ்சுக்கு கேப் உலாம போகும் சரிங்களா. கொஞ்சம் அதிர்ச்சி இந்த பக்கம் ஒரு ஒன்றரை இஞ்சு அந்த பக்கம் ஒரு ஒன்றரை இஞ்சு அதிர்ச்சியில சேர்க்காகும். முத்துன செடியா இருந்தா ஆணி வேறு டைட்டா இருந்ததுன்னா இதுல வந்து கொஞ்சம் வெட்டாம தான் போகும் சரிங்களா. உண்மையை சொல்லிருந்தா அதான் உண்மையை சொல்லிடுறேன். இந்த கம்பெனி பேர் பாரு, பேர பேரை கட்டுப்பா சரி என்னன்னு பாத்துக்கோங்க. நமக்கு அந்த அளவுக்கு சிசி மட்டும் தெரியுது. அடுத்து என்ன பாருப்பா வேற என்ன காட்டு. பெட்ரோல் இருக்காப்பா? சென்னைக்கு கொண்டு போன வண்டி வண்டியிலே போயிடுச்சா? இங்க இங்க வாங்கி வச்சுக்கோ. சொன்னாங்க என்கிட்ட இந்த ஹாஸ்பிட்டல் கேபிள் மாட்டேங்கப்பா. இங்க பாருங்க ஹாஸ்பிட்டல் கேபிள் தனியா வரும். ஹாஸ்பிட்டல் கேபிள் வந்து தனியா வரும். ஆக்சிடென்ட் கேபிள் தனியாக வரும். இதில் கொண்டாச்சு அட்டாச் பண்ணணும். நீங்கள் பாருங்க மாற்றத்தை காட்டு. இதை பாருங்க இந்த இந்த ஆக்சிடென்ட் கேபிள். இதில் ஒரு காடி இருக்கும். இப்போ சாதாரணமாக சைக்கிளில் இருக்கும், சைக்கிளில் பைக்கில் எல்லாத்திலும் இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த காடிக்குள்ளே இங்கே கிணத்துக்கு நேரம் அப்படி நேராக காட்டு. கீழே கீழே வா, கீழே ஒன்று கீழே வா. இது நேராக ஒரு காடி இருக்குது பாருங்கள், காடி தெரியுதா? இந்த காடிக்கு நேராக இப்படி வச்சுட்டு இந்த காடிக்கு நேராக வச்சுட்டு இதில் கொண்டாந்து மாட்டி விடணும். இந்த இதுக்குள்ளே ஒரு டெப்த் இருக்கும். அந்த டெப்த்தில் போய் இதை அரெஸ்ட் ஆகணும். சாதாரணமாக கேபிள் மாட்டுறது தான், கேபிள் மாட்டுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே ஒரு டெப்த் இருக்கும். அந்த டெப்த்தில் போய் உட்காரணும். ஆ உட்காந்துருச்சு. இதை பாருங்கள் இப்போ வேலை செய்யுது. இந்த வரைக்கும் பாருங்கள் ரோப்பு இந்த காடியில் வந்து இந்த காடியில் வந்து வருது. இப்படி ரேஸ் பண்ணால் இப்படி ரேஸ் ஆகும். டைட் பண்ணிக்கலாம். ரைட்டு அங்கே சரியா இருக்கா? எத்தனை நிமிஷம் ஓடி இருக்கு? 23. 23 நிமிஷம் மக்கள் பார்க்க மாட்டாங்களே. ஏதோ ஒரு கற்பனை போவான். ஆகட்ட ஆகட்டும். இந்த பேடை இதை மாட்டி கட்டுப்பா. இந்த மாட்டி இதை மாட்டி மாட்டி கொஞ்சம் இதை மாட்டுப்பா. வாப்பா இது ஸ்க்ரூ எடுத்து மாட்டு. நம்ம மேல மண் அடிக்கிறதுக்காக இங்க காட்டுப்பா. நம்ம மேல மண் அடிக்கிறதுக்கு அடிக்காம இருக்கிறதுக்காக இதை மாட்டு. இதை மாட்டு மாட்டு ஓடி ஓடியா. இதோட விலை வந்து மெயினா 19,000 ரூபாய். அதுக்காக தான் மெயின் வீடியோவே எடுக்கிறோம். இது வந்து கேட்டலாக்கு. இதில் என்னென்ன போகிறீங்க, என்னென்ன பார்ட்ஸ் எங்கெங்கே வருது, கேட்டலாக்கு. இப்போ ரொம்ப இருக்கு. ஏ கிளிப் தோ இந்தியன் கம்பெனி, சைனாலேருந்து செஞ்சு வருது. இந்தியாவில் மேக் பண்ணல, சைனாலேருந்து செஞ்சு வந்து. ஆனால் இந்தியன் மேக்கு தான் இது. இந்தியா கம்பெனி, சைனா மேக்கு. ஆர்டர் கொடுத்து செஞ்சு வாங்குது. இதுல வந்து ஆயில் கலந்த பெட்ரோல் போடணும். 68 cc. தூரம் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஏர் கிளீனரு. கீழே இங்க தூசி அதிகமா பறக்கும். அதில் பக்கத்துலேயே இருந்தால் கொஞ்சம் ஓட ஆகும் சொல்லிட்டு தூசி நிறைய கார்பெட்டுக்குள்ளே போகும். கொஞ்சம் உயரம் கூட்டி போனால் கொஞ்சம் தூசி வேணுங்க. அங்கேயே காட்டுவான் தூசி கம்மியாக உள்ளே போகும். அதனால் ஃபில்டர் இங்கே வச்சுருக்காங்க.
அந்த ஏன் பேட இங்க மாட்டாம இருக்கு அந்த கிளாம்ப இதில் மாட்டணும் இதை காட்டுப்பா ஆ அது இங்கே இங்கே கையெடு இது வந்து ஒன்றும் இல்லை கம்பெனி விளம்பரத்துக்காக சும்மா அப்படி மாட்டி வச்சிருக்காங்க அப்படிதான் நினைக்கிறேன் நான் இதில் என்ன வருது பிட்டிங்கு இதோ ஸ்க்ரூ ஒன்றும் பிட்டிங்லாம் கிடையாது இது சும்மா இது சோவுக்கு தான் இது சின்ன பிள்ளை விளையாட வண்டியில் வந்து இது சோவுக்கு இருக்கும்ல அந்த மாதிரி இது ஒரு சோவுக்கு தான் இதனால ஒன்றும் இல்லை தூசி படியாமக்கிறதுக்கு இது அத்தியாவசிய தேவை இந்த கவரு வசர்தம் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு பெட்ரோல் அடிக்கணும் போட்டுக்குமாங்க 62 சிசி 1000 ரூபாய்19,000 ரூபாய் அந்த ஒரு டூல்ஸ் தான் வரும் அந்த டூல்ஸ் காட்டுவா இல்லை வேற ஏதாவது டூல்ஸ் வேணா தனியாக காசு வரும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அனுப்பி விட்டுருவோம் ரைட் இப்போ முடிச்சுக்கலாமா இந்த கைப்பிடி வந்து எனக்கு கைப்பிடி வந்து ஏற்றிக்கலாம் இறக்கிக்கலாம் அந்த போல்டு லூஸ் பண்ணிங்கன்னா ஏறும் இறங்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி இன்ச்சு கணக்கில் இறக்கிக்கலாம் இன்ச்சு கணக்கில் ஏற்றிக்கலாம் இங்கேவா நீங்கள் தம்பி வாப்பா இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு இந்த பக்கம் அமுக்குனா ஆனு இந்த பக்கம் அமுக்குனா ஆஃபு இப்போ பெட்ரோல் இல்லாமல் இருக்குது இப்போ அன்பாக்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு மாட்டிட்டோம் நேரம் ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து வீடியோ அப்புறம் போட்டு விடுறோம் உங்களுக்கு சரிங்களா இந்த விலை வந்து இதை எப்படி எப்படி மாட்டணும்னு சொல்லி உங்களுக்கு அசம்பிளி பண்ணி காமிச்சிருக்கோம் சரிங்களா ரைட் இப்போ வந்து அடுத்து இங்கே என்ன கேட்டுப்பா அடுத்து வந்து 52 சிசி அன்பாக்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டும் ரைட்டு இது போக விவசாயம் சம்மந்தப்பட்ட பொருட்களை உங்களுக்கு என்ன பொருள் வேணுமா கேளுங்க உங்களுக்கு குறைஞ்ச விலையில் அனுப்பிவிட்டுவோம் பிளாஸ்டிக்கில் விதை போடும் கருவி அதாவது பிளாஸ்டிக்கில் முத முதல்ல ஆரம்பத்தில் வந்து 9,500 ரூபாய் கொடுத்தாங்க அப்புறம் 9,000 ரூபாய் கொடுத்தாங்க அப்புறம் 8,500 ரூபாய் கொடுத்தாங்க நாங்கள் வந்து 7,800 ரூபாய் கொடுத்தோம் நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு நேரடியாக பணம் கட்டியே அனுப்பிவிட்டுவோம் 7,800 ரூபாய் அதாவது பிளாஸ்டிக் மிஷினில் விதை போடும் கருவி அதாவது ஈரமாக இருந்தால் போட முடியாது காஞ்சி ட்ரை ஆயிருந்தால் போடலாம் அந்த லேண்டு காட்ட போகிறோம் இந்த மாதிரி லேண்டாக இருக்கணும் இந்த மாதிரி புழுதியான லேண்டாக இருக்கணும் மண் ஈரம் இருக்கக்கூடாது ஈரம் இருந்தால் அந்த விதை போடும் கறியில் வந்து விதை போடும் கறி வந்து 7,800 ரூபாய் டிரான்ஸ்போர்ட்டில் பணம் கட்டி நாங்கள் உங்களை அனுப்பிச்சி விட்ருவோம் யாருக்கு எத்தனை மிஷின் வேணாலும் தரலாம் களிமண் அதாவது பூமியில் வந்து ஈரம் இருக்கக்கூடாது ஈரம் இல்லாமல் இருந்ததுன்னா அதை விதை போடும் கறியில் விதை போடலாம் அது போல் எங்ககிட்ட இருக்கிற விதை போடுற கறி அது தனி ரெடிமேடாக வாங்கி கொடுக்குறோம் ட்ரேடிங் பண்ணுறோம் அதுவும் பார்க்குறோம் சைடில் பார்க்குறோம் உங்களுக்கு வேணா கொடுக்கலாம் 7,800 ரூபாய் விதை போடும் கருவி பிளாஸ்டிக்கில் அது வந்து உங்களுக்கு அடுத்து அன்பாக்ஸ் போடுறோம் உங்களுக்கு விவசாய சம்மந்தப்பட்ட கருவிகளை மரம் வெட்டுறது மரத்தில் கிளை வெட்டுறது இல்லை அடிமரத்தையே வெட்டுறது எல்லா கருவியுமே உங்களுக்கு விவசாய சம்மந்தப்பட்ட கருவிகள் கிடைக்கும் ஸ்ப்ரேயர் என்னென்ன கருவி இருக்கோ கேளுங்க உங்களுக்கு குறைஞ்ச விலையில் பணம் கட்டி உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பி வைக்கிறோம் சரிங்களா பக்கமாக வாப்பா அப்போ இங்கே காட்டு தூரமாக இருந்தால் போய் காட்டு அடுத்து அன்பாக்ஸ் பண்ணுறோம் தேவையான மிஷினரி வாங்கி வச்சுருக்கோம் யாருக்கு எப்போ கேட்டாலும் உடனே கொடுக்கலாம் உடனே அனுப்பி வைக்கலாம் என்ன காட்டு தேவைப்படுறவங்க கூப்பிடலாம் அனைத்து விதமான விவசாய சம்மந்தப்பட்ட அக்ரி டூல்ஸ் கடையில் என்னென்ன விற்கிதோ அதெல்லாம் எங்ககிட்ட கேட்கலாம் நாங்கள் உங்களுக்கு நேரடியாக உங்களுக்கு அனுப்பி வைப்போம் எங்ககிட்ட இருக்கிற பொருள் அனுப்பி வைப்போம் 100% இருக்காது எங்ககிட்ட இருக்கிற உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்கள் அந்த பொருள் எங்ககிட்ட இருக்கான்னு பார்க்குறோம் நாங்கள் ட்ரேடிங் பண்ணுறோம் வேற ஒன்று நாங்கள் ரெடிமேடாக வாங்கி உங்களுக்கு கொடுக்குறோம் குறைஞ்ச விலையில் கொடுக்குறோம் மற்ற இடத்த விட உங்களுக்கு மற்ற இடத்துல இந்த விலை இருக்குது அதை விட கொஞ்சம் குறைச்சி கொடுன்னு சொன்னாலும் குறைச்சி கொடுக்குறோம் சரிங்களா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் நாங்களே ஏற்றுக்கிறோம் நாங்களே பணம் கட்டி உங்களுக்கு பெய்டு பண்ணி அனுப்பிச்சி விட்டுருவோம் நீங்கள் போய் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் போய் வாங்கிக்கணும் சரிங்களா தேவைப்படுறவங்க கூப்பிடலாம் விவசாய சம்மந்தப்பட்ட ரெடிமேடு பொருள் எது கேட்டாலும் ட்ரேடிங் பண்ணுறோம் உங்களுக்கு கொடுக்குறோம் அது போல் எங்களுக்கு எப்போதும் கொடுக்குற பொருள் இருக்குது அதை எப்போதும் போல் வாங்கிக்கலாம் விதை போடுற கருவி உழவு ஓட்டுற கருவி எல்லாமே இருக்குது ரைட் தேவைப்படுறவங்க கூப்பிடலாம்
நன்றி வணக்கம்.